அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் செய்வதால் வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்திற்கு செல்ல முடியும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை அமைத்துக் கொள்ள முடியும் அது என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசியில் வரக்கூடியது அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்களைக் கொண்டது இந்த நட்சத்திரம் முதல் பாதம் மட்டுமே தோஷம் உள்ளது மற்ற மூன்று பாதங்களும் சிறு சிறு தோஷங்களை பெற்றது அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனது தந்தைக்கு சிறு சிறு தடங்கல்கள் கொடுப்பார்கள் பொருளாதார ரீதியாக சில மாற்றங்களை அவர்கள் கொடுப்பார்கள் கொஞ்சம் குடும்பத்தில் கஷ்டங்களும் இருக்கும் மற்ற பாதங்களை கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் மட்டுமே இருக்குங்க அஸ்வினி நட்சத்திரம் நவ கிரகங்களில் கேது பகவானுக்குரிய நட்சத்திரமாக விளங்குகிறது இந்த நட்சத்திரத்தின் தேவதைகளாக குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் இருக்கின்றனர் ஆகையால் அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் பாகத்தில் உள்ளவர்கள் தோஷமும் மற்ற மூன்று பாதங்களில் உள்ளவர்களுக்கு சிறிய தோஷங்களும் இருப்பதால் அவர்கள் சிறு சிறு பரிகாரங்கள் செய்வதால் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும் அவர்கள் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமாக கொண்டு செல்ல முடியும் அந்த வகையில் அவர்கள் அவர்களின் சக்திக்கு ஏற்ப வருடத்திற்கு ஒரு முறை வசதி குறைந்தவர்களுக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குதிரைகளுக்கு கொல்லுது தானியங்களை உணவாக தர வேண்டும் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதியாக கேது பகவான் இருப்பதால் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கேது பகவானை வழிபட்டு வர வேண்டும் மருந்துகள் வாங்க வசதியற்ற ஏழைகளுக்கு மருந்து வாங்கி கொடுப்பது சிறந்த பரிகாரமாக அமைகிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய விருச்சிகமாக எட்டிமரம் இருக்கிறது நீங்கள் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்து அன்று எட்டிமரம் உள்ள கோவிலுக்கு சென்று தல விருச்சிகமாக உள்ள எட்டிமரம் இருக்கும் கோவில்களுக்கு சென்று அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது மரத்திற்கு அடியில் அமர்ந்து தியானம் செய்வது போன்ற நிகழ்வுகள் உங்கள் தோஷங்களை நீக்க பெருகும் அதே போல தினந்தோறும் சரஸ்வதி தேவி மந்திரத்தை கூறி வழிபடுவது உங்களுக்கான பல நன்மைகளை அது கொடுக்குங்க நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வமாக விநாயகர் உள்ளார் விநாயகரை வழிபடுவது உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் தடையின்றி முடியுங்க விநாயகரை வழிபட்டு நீங்கள் வளம் காணலாம் அதேபோல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் இல்லத்தில் குதிரை முகம் கொண்ட வரைபடம் உள்ளது சிறப்பு தினசரி காலையில் எழுந்ததும் அந்த வரைபடத்தை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் கிடைக்குங்க செல்வம் பெருகும் இப்படியாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யும்பொழுது உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் உள்ளே சென்று அது பிரபஞ்சத்தில் கலக்கப்படும் அதன் மூலம் உங்களுக்கு எங்கு சென்றாலும் காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க நாம் அடுத்த நட்சத்திரத்துக்குரிய அதிர்ஷ்ட பலங்களை பற்றி நாம் அடுத்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்வதெல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்